வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடியோ எதிர்த்து பார்க்கப்போம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாள் வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எதிர்பார்த்த விஷயம்தான், எப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் மூடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒமைக்ரான் மற்றும் கொரோனா வைரஸ் வந்து திருப்பியும் வந்து அதிகமாகிட்டே வருது. அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் வந்து ஆலோசனை பண்ணுறாரு சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளில் சுழற்சி முறை வகுப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நாளை நடைபெறும் ஆலோசனையில் முடிவுன்ற மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெகுலராக வந்து டெய்லி வரணுன்ற மாதிரி ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து வாபஸ் வாங்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் வந்து ஷிஃப்ட் வைஸ் பேசிஸில் வைக்கலாமா, அப்படிலாம் வந்து லீவே வந்து விட்டுடலாமான்ற ஒரு விஷயம் தான் நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ரெகுலர் கிளாஸஸ் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குவிக்காக வந்து கொரோனா வைரஸ் ஒமைக்ரான் வைரஸ் வந்து பரவிக்கிட்டே வருது. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் வைப்பாங்க, அப்படி இல்லைனா லீவ் விடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு அஃபீஷியல் நியூஸ் கண்டிப்பாக இந்த டைமில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அந்த நியூஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.